வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா உலகில் பல தலைமுறைகளை கடந்து இன்னைக்கு பிரபலமான நகைச்சுவை நடிகராக நகைச்சுவை ஜாம்பவனாக வளம் வந்துகிட்டு வைகை வைகைப்புகள் வடிவேலு வடிவேலுடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்புகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தியிருக்கு என்பதுகளுக்கு முன்னால் நாகேஷ் மற்றும் ஒரு சில முக்கியமான காமெடி நடிகர்கள் வளம் வந்தாங்க என்பதுகளுக்கு பின்னால் செந்தில் மற்றும் கவுண்டமணி இந்த இரண்டு பேருமே நகைச்சுவை சக்கரவர்த்திகளாக வளம் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் தொடங்கி இன்றைய தலைமுறையினர் வரைக்குமே ஒரு பிரபலமான காமெடி நடிகராக ஒரு ஜாம்பவனாக வளம் வந்துக்கிட்டு இருக்கவர் தான் நகைச்சுவை நடிகர் வடிவேலு சிறு குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரைக்குமே மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் வளம் வந்தார் பல முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் கூட இவருடைய காமெடிக்காகவே வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகராக வளம் வந்திருக்காரு வடிவேலு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த சில காலங்களாகவே இவர் சினிமா துறையில் நடிக்கிறதுக்கு முழுக்கு போட்டு வச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் இம்சை அரசன் இருபத்தி நாலாம் புலிகேசி திரைப்படத்தோட அந்த படப்பிடிப்பின் போது இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் நடந்த அந்த ஒரு பிரச்சனை காரணமாக வடிவேலு அவர்கள் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு ரெட் கார்டு போட்டிருந்தாங்க ஏற்கனவே வடிவேலு அவர்கள் நடித்த எம்சி அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது அதனுடைய இரண்டாவது பாகத்தை அதனுடைய தயாரிப்பாளரான இயக்குனர் சங்கர் அவர்கள் எடுக்கும்போது தான் இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அந்த திரைப்படமும் கைவிடப்பட்டுச்சு வடிவேலு அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்து சினிமாவில் நடிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க இப்போது அந்த பிரச்சனைகள் நடிகர் சங்கத்தால் சரி செய்யப்பட்டு நடிகர் வடிவேலு அவர்கள் மீண்டும் சினிமா துறைகளை என்ட்ரி ஆயிருக்காரு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கார் இந்த திரைப்படத்தை சுராஜ் இயக்குறாரு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடிகர் வடிவேலு அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்கள் கூட மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட பிரபலமான முக்கிய நடிகர்கள் பலருடனும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நடிகர் விஜயகாந்த் நடிகர் சிங்கமுத்து அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித் இந்த மூன்று பேரோடையுமே வடிவேலு அவர்கள் நீண்ட காலங்களாகவே தகராறுல தான் இருந்து வந்திருக்காரு இவங்களுக்குள்ள மனக்கசப்பும் இருப்பது வெளியாகியிருக்கு விஜயகாந்த் அவர்களுடன் வடிவேலுக்கு நடந்த பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அரசியல் ரீதியாகவும் ரெண்டு பேருமே மோதிக்கிட்டாங்க சிங்கமுத்து அவர்களுடன் சேர்ந்து ஒரு சில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக வடிவேலுக்கும் சிங்கமுத்துவுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு ஆனால் எங்கேருந்து இந்த அஜித் வந்தார் அஜித்துக்கும் வடிவேலுக்கும் இவ்வளவு நாள் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு தகவலானது இப்போ வெளிவந்திருக்கு தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனர்களில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருக்கவர் தான் தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனர் எழில் அவர்கள் பல திரைப்படங்களை இவர் தமிழ் சினிமாவில் இயக்கியிருக்கார் முதல் முதலாக விஜய் அவர்கள் நடித்த துல்லாத மனமும் தொல்லும் என்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் பெண்ணின் மனதை தொட்டு பூவெல்லாம் உன்வாசம் ராஜா மனம் கொத்தி பறவை தேசிங்கு ராஜா வேலை இன்னும் வந்துட்டா வெள்ளக்காரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களை தமிழ் சினிமாவில் இயக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவோட ஒரு சிறந்த என்டர்டைன்மெண்ட் இயக்குனராக வளம் வந்துகிட்டு இருக்க எழில் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான ஒரு திரைப்படம் தான் ராஜா இந்த ராஜா திரைப்படத்தில் தான் இறுதியாக வடிவேலு அவர்கள் அஜித் அவர்களோட இணைந்து நடித்திருந்தார் இதுக்கு பின்னால் பத்தொன்பது ஆகுது இன்னும் வடிவேலு மற்றும் அஜித் கூட்டணியில் எந்த ஒரு திரைப்படமுமே வெளிவரல இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சமூக வலைதளங்களில் அஜித்குமார் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து அவருடைய இயக்குனரான எழில் கிட்ட கேட்கும்போது அந்த திரைப்படம் எடுக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலை முழுக்க முழுக்க என்னோடய ப என்னுடைய அந்த கவனமானது அந்த திரைப்படத்தை முடிக்கணும் அந்த ஸ்கிரிப்டில் தான் என்னுடைய கவனம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு தெரியாது அப்படியே நடந்திருந்தாலும் அது இவருடைய இவங்க இரண்டு பேருடைய தனிப்பட்ட விஷயம் ஒரு சிறிய மனக்கசப்பு வேணால் இருந்திருக்கலாமே தவிர சமூக வலைதளங்கள்லாம் இதை பேசி பேசி பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இருந்தாலும் வடிவேலு அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் நிஜமாகவே ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு இன்றைக்கி ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்